ஆதியே துணை, தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதி. மக்களுக்கு வயது தந்ததின் பிரயோசனத்தை அறிந்து அடைவதற்கென்றாகிவிட்ட ஒரு சத்திய ஸ்தலம். மெய்ஞான நடவு முறை காப்பு திருவிருத்தம். வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று, வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று, வல்லவையின் வாசம் படிந்த வாசத்தாலே, வல்லவையும் வாசம் படிந்த வாசத்தாலே, நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் சாயை, நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் சாயை, நின்றிலங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி, நின்றிலங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி, தேக்கும் அந்த நாகதத்தை தொட்டு ஊனி, தேக்கும் அந்த நாகதத்தை தொட்டு ஊனி, சேருமதி அமுதகலை பொங்கி சிந்தும், சேருமதி அமுதகலை பொங்கி சிந்தும், வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி, வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி, வளஞான திருநடனம் வயங்கும் காப்பே, வளஞான திருநடனம் வயங்கும் காப்பே. செயல் பிரகாச சிந்து. ஒழிவிதி நிதி தீர்ப்பது வந்துவிட்ட உத்தகலியுக கடை காலந்தன்னிலே, ஒழிவிதி நிதி தீர்ப்பது வந்துவிட்ட உத்தகலியுக கடை காலந்தன்னிலே, ஆதிகாலம் துவங்கி வேத கிரந்தங்களெல்லாம் கூறி வரும் ஊழிவிதி நீதி தீர்ப்பின் கடைக்கால நிர்ணய அடையாள செயலானது நிறைவேறி வருகின்ற பிரகாரம் பூமண்டலத்தும் ஆகாய மண்டலத்தும் அந்த நீதி தீர்ப்பின் அடையாளம் தோன்றி வந்துவிட்ட கடைக்காலமாகிய இந்த நாளையிலே. ஆழிக்கடல் சூழுலகிலே தடை கால நாளில் ஆதி தேடி வந்த கூடக துறை, ஆழிக்கடல் சூழுலகிலே தடை கால நாளில் ஆதி தேடி வந்த கூடக துறை, நீண்ட கரமாகிய அலைகளை சுருட்டி விசிறியடித்து கொண்டிருக்கும் மாறாத ஓசையினுடைய ஆழிய பெரிய கடலானது சூழப்பெற்ற பரந்த பூமியாகிய இந்த உலகத்தினிடத்தே இறுதி தீர்ப்பு நாளில் இன்னது நிகழ்ந்தாக வேண்டுமென்ற ஊழிவிதி நிர்ணயத்தின்படியே அதை நடாத்த ஆதியின் சக்தி வல்லபமானது தேடி வந்துள்ள ஜீவநிலை ஆசனமாகிய பிரம்மஸ்வரூப வடிவு கூடகத் துறையினிடத்தே விண்டூரைக்க வானங்களேகே உன்னுடைய விளங்காத பங்க ஊடல் தங்க ஊடம்பா, விண்டூரைக்க வானங்களேகே உன்னுடைய விளங்காத பங்க ஊடல் தங்க ஊடம்பா, மெய்மை துலங்கிவிட்ட அம்மெய்மை துலக்கம் ஒளி விசிறும் ஓசை கமிழம் நீதி நெறிய ஆலவாயினுக்குள் குடிபுகுந்திருக்கின்ற தெய்வீக இச்சைக்கு ஆசையுற்று அம்மெய்மை வாயினுன் நுழைந்து அந்த நீதியில் விளங்கும் எம்முடைய பரிசுத்த வாய்மைக்கு செய்த
எமது இனங்களாகிய இருக்கின்றவர்களே கேளுங்கள். உன்னுடையது என்று நீ எடுத்து வந்த இந்த அனித்திய உடலானதற்கு அனித்தியம் வந்த பீடைக்கு முன்னே தேவப்பிரகாசம் ஒளிரும் நித்திய உடல் எண்ணப்பெற்ற சூக்கும காரண மகாக்காரண உடலை தனதென கைப்பற்றி நித்திய வாழ்வில் ஏறி நிலைப்பதற்கு ஆவன உனக்கு நெறியருள் புரிவோம். நீதியுடல் ஆதி எடுத்து கடை காலம் முதன் முதலாக ஆதி என்ற திருநாமத்தோடு எழுந்து பேரருட் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெருஞ்சோதியானதுவே மனிதனுக்கு கலியுகக் கடைக்காலம் இதுவென உணர்த்த வேண்டுமென்ற ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே ஜோதி பிரகாச உடலில் உதயத் தோற்றமாகி அருண்மாறி வருஷித்து விவேக வேத விரத விதிப்பொருள் விரித்து கொண்டு பூவுலகத்தில் நன்னறி வீடடைய இச்சையுடையோருக்கு இதுநாள் வசந்தமென இசைந்து நிற்கின்ற எண்டிசைக்கும் தென்றிசையாகிய இங்கே தந்தரத்தில் ஊனி விட்ட நீதி நகர் சாலை இதிலே ஊழி வீதி கோடு வழிகள் தந்தரத்தில் ஊனி விட்ட நீதி நகர் சாலை இதிலே அவ்வாறு அருட்ஜோதி திருவுருவினை அடக்கிக் கொண்டு உதயம் செய்துள்ள ஆதி சக்தியானதுவே ஊழி நீதி தீர்ப்பினை நடாத்தும் பொருட்டாக அத்தீர்ப்பின் நேர்வழி கண்டு அதனை அந்தர்முக தவமாக நடவுமுறை அறம் துலங்குவதற்கென்று ஊனி வைத்துள்ள அறநெறி நீதி நகரமாகிய இந்த சாலையிலே மண்ணூலாகில் எங்குமே இல்லா நீதி நெறி வண்ண உன்னதங்கள் பல வாழும் சாலையில் மண்ணூலாகில் எங்குமே இல்லா நீதி நெறி வண்ண உன்னதங்கள் பல வாழும் சாலையில் பரந்த பூமியில் எந்த திசையிலுமே காணப்படாத நீதி நெறிமுறையில் அழகொளிர் மெய்மை தீர்க்கதிட மேம்பாட்டு செயல்கள் அனந்தானந்தம் நின்று நிலவுகின்ற இந்த சாலையிலே அதிசீல கொள்கையின் கூறி இந்த நாளில் அவசியமானதாலையும் சாலையே அதிசீல கொள்கையின் கூறி இந்த நாளில் அவசிய மனதாலையும் சாலையே அவ்வாறு பிரகாசிக்கா நிற்கும் உன்னத மேம்பாட்டு செயல்கள் அனந்தானந்தங்களிலும் வெளிமுகத் தோற்றத்தில் குறிப்பிடும்படி பகிரங்கமாக விளங்கும் நீதிநெறி பக்தி சுத்த செயல்களில் சிலவற்றை இப்போது தருவதற்கு உலக வினாமுகத்தான் அவசியம் ஏற்பட்டதனால் அவற்றை வெளியேற்ற நின்றது இந்நீதி நகரம். உலகம்பல் கோடி நகரம் புகை வகை கூடியாத பொற்சாவை சாலை பரந்து படந்த இது நாள்
பச்சபை சாலை கல்சாராய போதை வஸ்துக்கள் எந்த நாளும் கண்டறியாதல்லாம் எங்கள் நாகரம் கல்சாராய போதை வஸ்துக்கள் எந்த நாளும் கண்டறியாதல்லாம் எங்கள் நாகரம் எங்கும் பெருமிதமாக இச்சையுடன் விரும்பி சிகரெட் பீடி சுருட்டு உக்கா முதலிய புகை வகைகளை உபயோகிப்பதும் மற்றும் கள்ளுச்சாராயம் முதலிய போதை வஸ்து வகையறாக்களை குடிப்பதும் பழிப்பற்ற நாகரீக நடையென உகந்து கொண்டிருக்கின்ற இதுகால நாளையிலே இப்பெரிய உலக முழுதினும் இவ்வாறு புகை வகை குடிவகைகளை உபயோகிக்காத ஊர் ஒன்று இருக்குமா என்று இதற்கென இடுப்பு கட்டி மகா முயற்சியுடன் தேடி சுற்றி பார்க்கினும் எண்ணற்ற ஊர்கள் நிறைந்த இவ்வுலகத்தில் ஒரு தெருவு கூட இருக்க முடியாதென்று கண்டாகிவிட்ட இது நேரத்திலே இன்னும் இவ்வாறு தேடித் திரிவதை அறிந்த மாத்திரத்தில் இவ்வித ஆராய்தல் வீண் முயற்சியென ஆராய்தலில் வல்லவர் என்பார்கள் தீர்மானம் கூறிவிட்ட இது தருணத்திலே மேலே கூறியுள்ள சுருட்டோ பீடி சீருட்டோ மற்றும் உண்டாகியிருக்கிற புகை வஸ்துக்களில் ஏதாவதொன்றோ இந்நகரத்தில் யாதொரு மனிதரேனும் அருந்துதல் ஒழுக்கத்திற்கு கேடு செய்வதும் மேலும் ஜீவாவி வாடையை நிச்சயமாக மாற்றி தகர்த்தே விடுகின்றதுமான ஓர் அந்தரங்க அசூசி வல்பினியாக இருப்பதால் அதனை இந்நகரத்திலுள்ள எல்லோரும் புறக்கணித்து பழித்து விலகி பரிசுத்த நெறியில் எந்த நாளும் நடந்து வருவதுடனே அதைப் போலவே கள்ளுச்சாராயங்கள் உயர்ந்த குடிவகைகள் என்று கூறும் போதை வஸ்துக்கள் அடங்கலையும் எவர் ஒருவரும் உபயோகிக்காதபடி செய்து அவர்களை சுத்த பரிசுத்த பத்திய மேடையற்றி வைத்திருக்கும் தீங்கற்ற புற்செயல் ஆலயத்தை சுற்றி சூழ்ந்திருக்கும் நீதி நகரம் எண்ணப்பெற்றதே எங்கள் சாலையாகும். இப்பாடியோ சுத்த நகரம் பிரி உலகில் எங்கெங்கோடி கேடினும் அங்கெங்கும் கிடையா. இப்பாடியோ சுத்த நகரம் பிரி உலகில் எங்கெங்கோடி தேடினும் அங்கெங்கும் கிடையா. இவ்வாறு முதன்மையாக பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்து துவங்கி சத்திய நீதிநெறி மெஞ்ஞான வாழ்க்கைக்காக வேண்டி உயிர்ப்பிடி ஒருமன வைராகியம் கொண்டு நீண்டகால பழக்கத்தில் வந்து உதயம் செய்துள்ள மகா சுத்தம் பொருந்திய பலன் தரும் செயல் விளைவுற்றோங்கிய இந்நகரத்தைப் போல உலக முழுதினும் எங்கெங்கும் எவ்வல்லாரும் எம் முயற்சி கொண்டும் ஓடி பறந்து தேடி பார்க்கினும் அந்த தேட்டினுக்கு இந்த உலககோலம் முழுவதிலும் எங்கும் இதுநாள் ஒரு தெருவு கூட கிடைக்கப் பெற மாட்டாத அப்பேற்பற்ற அதிசய விளைவுள்ள தெய்வப் பொருளென விளங்குவது மேற்கூறிய இது நகரமேயாம். அரசியல் நாடல் சினிமா நாடகங்கள் அவையவையும் விரும்பாய் மணிப்பதி அரசியல் சினிமா நாடகங்கள் அவையவையும் விரும்பாய் மணிப்பதி எந்த காலத்திலும் வந்த வந்த எவ்வரசாட்சி ஆளுகையின் அரசியலிலும் தலையிடாத வைராகியத்துடனும் வீண் ஆடல் பாடல் சினிமா நாடகங்களிலும் வேடிக்கை வினோத களி விளையாட்டுகளிலும் பிரயோஜனமற்ற வீண் ஆடம்பர கூத்தாட்டங்களிலும் எக்காலத்தும் பொழுதுபோக்காத நெறியுடனும் நின்று ஐம்பொறிகட்கும் ஆதாரமானவைகளும் தன் ஆத்மாவுக்குரியவைகளுமான ஐந்து மகா மந்திரங்களின் மணியொளி பிரகாசம் கண்ட அனந்தர்கள் நிலவும் அருட்பெறும் உதயசாலை இது. Yeah.
இவ்வாகாயோ நீதி நகரம் இந்த நாளில் எங்கிருக்கும் என்றார் இந்த தேடல் சரதம் இவ்வாகாயோ நீதி நகரம் இந்த நாளில் எங்கிருக்கும் என்றார் இந்த தேடல் சரதம் இந்த நாளில் மேலே கூறிய மேம்பாட்டினையுடைய தனிச் சிறப்பு வாய்ந்த ஒரு நீதி நகரம் எங்கு காணப்படும் என்று அறிஞராயுள்ளவர்கள் தேடி பார்த்தல் நியாயமே. வீடுதோறும் வாசாதிக்கென்று அசுத்த இடம் விரிந்த உலகே கோரே சுத்த இடமா வீடுதோறும் வாசாதிக்கென்று அசுத்தம் விரிந்த உலகில் கோரே சுத்த இடமா உலகில் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் வசதிக்கென்று மலஜலம் கழிக்கும் அசுத்த இடம் ஒன்று வைத்திருக்கின்ற இது நாளையில் சாலை என்று மாத்திரமே சாலை ஒன்று மாத்திரமே இந்த அகண்ட பூமியில் அவ்வாறாகிய அசுத்தங்கள் இல்லாத சுத்தமான இடமாக இருக்கின்றது. அந்தமே நீதி நகரம் எல்லையெங்கும் மானவாரி சுத்தமாயிருக்கும் குடிகள் அந்தமே நீதி நகரம் எல்லையெங்கும் மானவாரி சுத்தமாயிருக்கும் குடிகள் ஜீவ சிம்மாசன மெய்மைப்பதியில் குடியேறி தேவ அருள் மாறி பொழிந்து கொண்டிருக்கும் நீதி தெய்வம் கொலுவிட்டிருந்தருளும் மெய்நெறி நன்னகரத்தின் எல்லைக்குள் குடியேறப் பெற்றவர்கள் எல்லோரும் மேற்கூறிய அசுத்தம் செய்யாது தெய்வ அச்சப்பாடுடையவர்களாய் அவ்வூரில் எல்லை முழுதும் பரிசுத்தமாக வைத்திருப்பதான நடைமுறையில் இருந்து வருகின்றார்கள். வீடுதோறும் ஊறுகள் தோறும் அசுத்தமாக வேணுமென்றே செய்திருக்கும் உலகத்திலோ வீடுதறு ஊறுகள் தோறும் அசுத்தமாக வேணுமென்றே செய்திருக்கும் உலகத்திலோ சுத்த பாதி தேடி பாட்டிலோ புவியிலோரே முத்தர்கள் பாதித்த எங்கள் சுத்தபதி தேடி பார்த்திலோரே சுத்தித்த எங்கள் சித்தி புறமா இவ்வளவு பெரிய உலகத்தினிடத்தே ஒரு நகரமோ அல்லது ஓர் ஊரோ அல்லது ஓர் ஊரில் ஒரு தெருவோ பரிசுத்தமாயிருக்குமாவென்று பிரயாசைப்பட்டு தேடி பார்க்கில் அந்த தேட்டினுக்கு கைமையாக சுத்தமானது காட்டப்பெறவிருக்கும் வீடுகளும் தெருவுகளும் மற்றும் புதர் செடி கொடி நிறைந்த வெளியிடங்களும் பரந்து காணும் இடமாகிய முள்வேலி மதில் சூழப்பெற்ற மெய்மை பிரகாச அறிவு துலங்கும் சித்ஸ்வரூப ஜீவக்கலைக்குள் பூரண வடிவு கண்ட முத்திநெறி அவர்களால் செய்து உண்டாக்கியுள்ள மகா ஆன்மசுத்த வரம்பினை கட்டுப்படுத்தி திட்டம் சமைந்து அவ்வரம்பு கோட்டினில் வழுவாது நடைமுறை விளங்கும் பல மதஸ்தர்கள் அடங்கிய ஒரு முழு ஊராகிய எங்கள் பரிசுத்த சித்திவரமே இது. மேலும் இங்கே இரவு பகல் என்ற இருபொழுதிலும் பகற்பொழுது ஒன்றே அதுவும் மதிய நேரத்தில் மட்டும் ஒரு பொழுது உண்டியை
ஆண் பெண் பிள்ளைகள் முதலிய எல்லோரும் எளிய உணவாக உண்டி சிரித்து குறைந்த அளவில் மகா சந்தோஷ திருப்தி குதூகலத்துடனே அருந்தி கொண்டிருப்பதோடு வஞ்சாகம் பை சூது சீட்டாடல் எங்கள் திருவள்ளல் வீரான் சாலையாதில் எங்கும் இல்லையே வஞ்சாகம் பை சூது சீட்டாடல் எங்கள் திருவள்ளல் வீரான் சாலையாதில் எங்கும் இல்லையே பேரின்பக் கடலிலிருந்து எடுக்கப்பெற்ற சுத்த முத்தி நித்திய பொருளை அளவில்லாமல் மாறாது வாரி எங்களுக்கு அளந்து கொண்டிருக்கும் எங்கள் குருபிரான் அவருடைய சாலையில் வஞ்சகம் செய்தல், வயிற்றுப்பாட்டினுக்காக பிறரிடம் பொய்ப்பேசி மோசம் செய்தல், பிறருக்கு வியாகுலம் கஷ்டம் உண்டாக்குதல் அல்லது பற்காட்டி கெஞ்சுதல், இன்னும் சீட்டாடுதல், சூதாடுதல் முதலிய சிறு செயல்களில் எவர் ஒருவரேனும் எக்காலத்தும் ஈடுபடுகிறதே இல்லை. குளிக்கின்ற முறை நிறுத்தி பிரம்ம வித்தை கூடியாடும் சுத்த பாரி சுத்த ஊரிது குளிக்கின்ற முறை நிறுத்தி பிரம்ம வித்தை கூடியாடும் சுத்த பாரி சுத்த ஊரிது தேவ வாசனையுற்று பாவ வாசனையற்று இன்புறு மாண்பு மனசாட்சி பரிசுத்த ஏற்றத்தினால் நீராடல் என்னும் குளித்தல் அவசியம் தேவையில்லை என விளக்கப்பெற்று பிரம்மவித்தையின் எக்களிப்பினால் ஆனந்தத்தில் தித்தித்து திளைத்து கொண்டிருக்கும் உலக சுத்தங்கள் எல்லாம் கண்டு நானூறும் மகா பரிசுத்தமானது எங்கள் ஊராகிய இது ஒன்றேயாம். ஊரென்று முத்தமராடி வரல்லால் மத்திவர்கானார் உலகத்தில்லாத இது ஊரென்று முத்தமராடி வரல்லால் மத்திவர்கானார். இவ்வாறான பரிசுத்த ஊரானது இந்நெடிய உலகத்தினுக்கெல்லாம் இது ஒரே ஊர்தான் என்று இங்கே வந்து பார்த்து பொறாமையற்ற யதார்த்த மனம் படைத்த அறிவுடையோர் அனைவரும் கூறுவர். இதனை சாமானிய செயலென அலட்சியமாய் என்னும் லட்சியமே அற்ற அற்பர் அறியார் என்பதாம். அதிகாரம் மத்திவமாய் மாற்றி வைத்திருக்கும் சாலையே நித்திரா தேவி அவளின் அதிகாரம் மத்திவமாய் மாற்றி வைத்திருக்கும் சாலையே மனிதகோலம் நிறைந்துள்ள உலகம் பூராவிலும் உலக அறிவில் முதிர்ந்தவர்கள் என்றும் தேர்ச்சியின் பெற்றவர்கள் என்றும் உள்ள பன்னித வைத்திய டாக்டர்கள் எனும் வல்லாராலே கட்டாயமாக நிகழ்த்தி வரும் செயல்கள் பலவற்றில் ஒன்றான மனித சடலங்களுக்கு மகா சுகநல வலிமை உண்டாக்குவதற்கு அதிக உறக்கம் உறங்க வேண்டுமென்று கட்டாயப்படுத்தி கூறும் உறக்கமென்னும் தூக்கத்தினை மேலும் பொதுவாக கூறுமிடத்து உலகத்திலுள்ள எந்த ஒரு வல்லமைசாலிகளாலும் முயற்சி வைராக்கியத்தை கொண்டு ஜெயிக்க முடியாத இவனை அறியாமலே தட்டி சாய்த்து கிடத்திவிட்டு ஜீவாவியின் அறிவாகார மனமிருக்கும் இடத்தினுக்கு துர்வாடைகளை உள்ளே இழுத்து நிரப்பிக்கொண்டும் இவன் ஜீவனாக அடைந்துள்ள ஜீவாவியாகிய மூச்சை மகா வேகமாக 48 அங்குல நீளம் வரையிலும் பிடுங்கி வெளியே விசிறிவிட்டு வயதை குறைத்து கொண்டும் இவ்வாறு ஜீவனை கொள்ளையடிக்கும் கோரத் தாண்டவமாகிய நித்திரை எண்ணப்பெற்ற சத்துருவாகிய இதனை ஒவ்வொரு மனிதருக்கும் நேர் விரோதியாகிய நிஜ சத்துரு இதுதான் என்று தெரிந்தாய்ந்தறிந்து அச்சத்துருவினை
கொலை புரிந்தே விடுவதென தீர்மானித்துள்ள அந்த கால வரம்பிலிருந்து மேற்கூறிய அந்நித்திரா தேவியினுடைய அமலாண்மை அதிகாரம் செல்லா வண்ணம் அதனை மத்திபமாக கோரல் படுத்தி மாற்றி இதுகாலம் நடைமுறையில் இருந்து வருவது ஐயரன் உண்டாக்கி வைத்துள்ள அனந்தர்குல உறங்கா நெறி விழிப்புலக சாலை. பாகற்கும் மேலைந்து மடங்காய் ஆரவாரம் பாரிலெங்கும் கண்டாரியா பெருவணக்கம். பாகற்கும் மேலைந்து மடங்காய் ஆரவாரம் பாரிலெங்கும் கண்டாரியா பெருவணக்கம். இன்னும் பகற்காலங்களிலேயுள்ள உஜார் உணர்ச்சி சுறுசுறுப்பு ஆரவாரம் முதலியவைகளை காணிலும் இராக்காலங்கள் பூராவும் ஐந்து மடங்கு அதன சொரூபமான உஜாரும் உணர்ச்சியும் சுறுசுறுப்பும் ஆரவாரங்களும் நிகழ்ந்து பெருவணக்க பிரம்மாலயத்தில் தவத்தேறி ஆனந்த பிரவசத்தில் திளைத்து வந்து கொண்டிருப்பதான இது இப்பெரிய உலகத்தினிடத்தே எந்த ஒரு எல்லையிலும் இது நேரம் கண்டறிய முடியாத அறிவாகார சுவேதவராக கற்ப இடம் என்பதாம். விழிவெளி உலகிற்கு அப்பாற்பட்டதாகிய உறக்க உலகம் கடந்து அப்பாலுக்கப்பாலாய உறக்கம் வந்து எட்டி அடி வைக்க முடியாத ஜீவ பிரகாச மதிமேவி மேல்வான் உலகத்தினிடத்தே நின்று அப்பறவெளியின் நாதவழி ஓசை எழுவகை பிரிவு நாதங்களாக தன் இதயலோகத்திலிருந்து எழுந்து ஒழிப்பதை கேட்க கேட்க பரவசத்தில் ஆழச் செய்யும் கிரணநாத வீச்சைப் போலவே இங்கே வெளியுலகத்திலும் ஏழு எக்காலங்களை செய்தமைத்து வெளியுலக வாசிகள் அறியும்படியாக எடுத்து ஏந்தி இடையிடையே எக்கால துணி முழக்கிக் கொண்டிருக்கும் மெய்வழிச்சாலை இது. இப்பெரிய பூமண்டலமானது உண்டாகி முதன் முதலாக மனுமுளை துவங்கிய கால வரம்பிலிருந்து திட்டம் சமைந்திருந்த ஆதி யூடி விதியின் தீர்மானத்தின்படியே நீதி நெறி தவத்தினை மக்களுடைய இதய பூமியிலே விதைத்து
அவர்களை தேவர்களாக ஆக்குவதற்கென்றே வந்து அருளுதயம் செய்துள்ள இதுகாலத்தில் அகமகத் தோற்றரவில் விளங்கும் மகான்மய அருங்காரணச் செயல் ஆன்ம பரவசத்தினாலே உண்டாகின்ற அந்த அறச்செயலின் தேவதுந்துமி எழுந்து ஒளித்து கொண்டிருப்பதை இங்கே வெளிமுகத் தோற்றத்திலும் அவ்வாறே அறச்செயல் வழியே தேவதுந்துமியின் முழக்கமானது வளம் பிறங்க நிரூபணையில் முழங்கா நிற்கின்ற உச்சிதமாகிய பேரார்வ பெருஞ்செயலின் வழிபாடு வளர்ந்து படர்ந்து கொண்டிருக்கும் அனந்தர்குலம் சூழ்ந்த இத்தெய்வப்பதியானது அரிதற்கரிய அந்தரலோகத்திலிருந்து இறக்கப்பெற்று அதிசிறப்பு மேம்பாட்டின் சீர் சிறந்து நீதி செயல்பூத்து புத்துயிலோங்கி விளங்குகின்றதென்பதனை இதன் அடுத்து வரும் நேரமாகிய காலத்தில் இந்த உலகம் முழுவதும் நிச்சயமாக அறியப்போகிறதென்பது தீர்க்க திடமான திட்டமேயாம். ஆதி சுத்த முத்தி செயல்கள் ஆனந்தானந்தம் பெரியதில் முடியாது சுருக்கி சொன்னால் ஆதி சுத்த முத்தி செயல்கள் கூடியாம் பின்னறிவ சாலை நாட்டில் இல்லை இல்லையே தன்னை தாழ்ந்த பேர்களே இது கூடியாம் பின்னறிவ சாலை நாட்டில் இல்லை இல்லையே. மேலும் இந்த பழமை பெரும்பதியின் அதிமேம்பாட்டு பரிசுத்தங்களும் அதிநீதியின் யதார்த்த வடிவங்களும் அதிதவோனத பக்தி விரதங்களும் அதிவிவேக ஆட்சி மதிபுரி நெறிகளும் அதிசார்ந்த ஒழுக்க துல்லப வல்ல வரம்பு கோட்டின் நடைமுறைகளும் இந்த ஏட்டில் எழுத முடியாத வண்ணம் மகா பெருக்கமாக இருக்கின்றபடியினாலே அவை அனைத்தையும் சுருக்கிச் சொல்ல வேண்டுமென்றால் இந்த நெறிநீதி நிறைத்து நிறைந்திருக்கும் நீதி நகரமாகிய மெய்வழிச்சாலை வளநாட்டில் பல்வேறு நகரங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து வந்து இங்கே குடியேறி திரண்டிருக்கின்ற பேர்களில் எல்லோரும் தன்னை தெரிந்து இதயப்பிரகாச ஏற்றத்தில் விளங்க நிற்கின்றார்களே தவிர ஏனைய தன்னை தெரியாதவர்கள் ஒருவர் கூட இங்கே குடியில்லை என்பதாம். மேலே கூறிய சகல சிறப்புகளையும் உடைய இந்த நீதி நகரத்தை உலகத்தில் தேடுவது வீண் முயற்சி என்று ஆராய்ச்சி திறமையர்கள் சொன்ன சொல் இன்று மிக பொருத்தமே. அத்தெப்படியெனில் பெரிய கடலில் ஒரு சீதந்தீருத்தல் போலே உலகத்துக்கே ஒன்றே இடமாய் பெரிய கடலில் ஒரு சீதந்தீருத்தல் போலே உலகத்துக்கே ஒன்றே இடமாய் இருப்பதலாய் வளர்கள் இடம் ஒன்றே உலகத்தில் உலக முயற்சி கெட்டாத இடம் ஒன்றே உலகத்தில் காப்பிதே. மகா ஆழத்தையுடைய பெரிய கடலினிடத்தே ஒரு சிறிய ஊசியானது ஆடம்பரமின்றி படிந்து கிடப்பது போலவே
இவ்வளவு பிரம்மாண்டமாகிய அகண்ட வரம்பு காண முடியாத நெடிய உலகத்தினிடத்து பல தேசங்களும் ஒன்றுக்கொன்று எட்ட முடியாத பல பல பாஷைகளும் அளக்க முடியாத நாடு நகரங்களும் நிறைந்து பெருகி விரிந்துள்ள இந்த பூமியினிடத்து கோடிக்கு ஒன்று என்று கூட சொல்ல முடியாத அவ்வளவு சுருக்கமான ஒரு எல்லையாக இது இருப்பதானது உலக விசாரணை போதிப்பு ஆய்வல்லார்களின் உலகப்பாட்டாய்தலுக்கு எட்டப்படாத உச்ச செயல் ஸ்தானத்தில் இருப்பதால் அவர்கள் வீண் முயற்சி என்று சொன்னதுவே சரியாம். அவ்வாறு உலக ஆராய்ச்சி வல்லார்களுடைய முயற்சிக்கு எட்டாத உன்னத இடம் இவ்விரி உலகத்துக்கு ஒன்றாகிய இதுவேதான் என்று உலக யதார்த்தத்தில் உறைந்து வருகின்றது கார்மானமாம். தேடுதல். இங்கே குறிப்பிடப்பட்ட செய்தி குளோப் என்ற உலக செய்தி ஸ்தாபனத்தால் 21/12/1950 வெளியிடப்பெற்றது. சிட்னி ஆஸ்திரேலியா, December 21. பிரெடரிக் கார்னஸ் என்பவர் தம்முடைய மனைவியுடனும் 4 குழந்தைகளுடனும் 3 ஆண்டுகளுக்கு முன் மான்செஸ்டர் இங்கிலாந்து நகரத்திலிருந்து புறப்பட்டு 90,000 மைல்கள் பிரயாணம் செய்திருக்கிறார். சிகரெட் முதலிய புகைவகைகளை உபயோகிக்காமலும் சாராயம் முதலிய குடிவகைகளை அருந்தாமலும் சூதாடாமலும் பொய் சத்தியம் செய்யாமலும் இருக்கிற மேம்பாடான உன்னத கொள்கையுடையவர்கள் குடியிருக்கும் முழு நகரம் ஒன்று உலகத்தில் இருக்கிறதா என்று தேடி பார்க்கவே மிஸ்டர் கார்னஸ் உலகத்தில் பிரயாணம் செய்து வந்தார். இதுவரையில் கியூபா, பிரிட்டிஷ் மேற்கிந்திய தீவுகள், தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவில் உள்ள 48 ஸ்டேட்டுகள், ஆஸ்திரேலியாவில் உள்ள 6 நாடுகள் முதலிய நகரங்களில் அவர்கள் பிரயாணம் செய்து பார்த்திருக்கிறார்கள். இப்போது கார்னஸ் தன் குடும்பத்துடன் மறுபடியும் சுற்றுப்பிரயாணத்தை தொடர்ந்திருக்கிறார். அவர் ஆஸ்திரேலியாவை விட்டு புறப்பட்டு அமெரிக்காவிலேயே மேற்சொன்ன உன்னத நன்னறி நகரத்தை இன்னும் தேடி பார்க்க போய்கொண்டிருக்கிறார். அவர் இப்போது கலிபோர்னியா, தென் அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஆஞ்சலீஸ் என்ற நகரத்திற்கு போகிறார். உலகத்தில் இருக்கிறதா என்று தேடும் மேலே குறிப்பிடப்பட்ட இடம் தென்னிந்தியாவிலே திருச்சிராப்பள்ளி ஜில்லாவின் புதுக்கோட்டை பகுதியில் மெய்வழிச்சாலை என்ற பெயருடன் பிரத்யட்சமாக விளங்குகிறது. அத்தகைய இம்மெய்நீதி பொன்னரங்கத்தின் செயல் விவரங்களை உலகுக்கு அறிவிக்கும் பொருட்டாகவே மெய்வழி சபையார் விடுத்த யதார்த்த வெளியீடு தரணையில் இல்லாத ஒரு தனிச் செயற்பதி என பெயரிய இந்நூல்.